மனதில் அமைதியை நிலைநாட்டுதல் எப்படி? முதலாவதாக நீ அதை வேண்ட வேண்டும், அதாவது உனக்கு அது வேண்டும் என்பதை உணர வேண்டும். பிறகு அதற்காக முயற்சி செய்ய வேண்டும், விடாமுயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போது நான் சொன்னது மிக நல்ல உபாயம், வேறு சில உபாயங்களும் உண்டு. முதலில் அமைதியாக உட்கார். உட்கார்ந்த பின் 108 விஷயங்களை நினைக்காமல் ஒன்றையே உனக்குள் சொல்லிக்கொள். அமைதி, 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 நிச்சலமான அமைதி என்று அதையே உனக்குள் சொல்லிக்கொள். அமைதியை கற்பனை செய்து கொள், ஒரு நிச்சலத்தை கற்பித்துக்கொள். அது வரவேண்டும், வரவேண்டும் என்று அவாவுறு, அதை கூப்பிடு. அமைதி, அமைதி, நிச்சல அமைதி. பிறகு ஏதேனும் ஒன்று வந்து உன்னை தீண்டினால் இப்படி சொல்லிக்கொள்ள வேண்டும். அமைதி, அமைதி, அமைதி. எண்ணங்களை கவனிக்காதே, எண்ணங்களுக்கு செவிசாய்க்காதே. என்ன, புரிந்ததா? வருவதையெல்லாம் கவனிப்பது என்பது கூடாது. யாராவது ஒருவர் உன்னை ஓயாமல் நச்சரிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நீ அவரை தவிர்க்க நினைப்பாய். அவர் சொல்வதை கேட்காமல் தலையை இப்படி திருப்பி கொண்டு அன்னை செய்து காட்டுகிறார். வேறு எதையோ கவனிப்பாய் இல்லையா? சரி, நீ அதையே தான் எங்கும் செய்ய வேண்டும். எண்ணங்கள் வரும்போது நீ அவற்றை கவனிக்கக்கூடாது, செவிசாய்க்கக்கூடாது, அவற்றை பொருட்படுத்தவே கூடாது. அப்படி எதுவுமே இல்லாதது போல் இருந்துவிட வேண்டும். பிறகு திரும்ப திரும்ப அதையே ஒரு, எப்படி சொல்வது, ஒரு முட்டாள் மாதிரி, ஒரு முட்டாள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வது போல் மீண்டும் மீண்டும் அதையே தான் சொல்ல வேண்டும். அமைதி, அமைதி, அமைதி. இப்படி சில நிமிடங்கள் முயன்றுப்பார். அதன் பிறகு நீ செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொள். பின்பு மற்றொரு முறை ஆரம்பி. மீண்டும் உட்கார்ந்து கொள். மீண்டும் அதையே திரும்ப திரும்ப சொல். காலையில் எழுந்தவுடனும் இரவில் படுக்கப் போகும் முன்பும் இதை செய். மேலும் சாப்பிடுவதற்கு முன்பு கூட, உணவு சரியாக செரிக்க வேண்டுமென்றால் சாப்பிடும் முன் கூட இதை சில நிமிடங்கள் செய்யலாம். உணவை செரிப்பதற்கு இது எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது என்பதை நீ கற்பனை செய்திருக்கவே மாட்டாய். சாப்பிட ஆரம்பிக்கும் முன் சற்று சும்மா உட்கார்ந்திருந்துவிட்டு அமைதி, அமைதி, அமைதி என்று சொல். உடனே நிச்சலமான அமைதி நிலவும். எல்லா சப்தங்களும் தூர தூர தூர. அன்னை தமது இரு கரங்களையும் இருபுறமும் வீசி காண்பிக்கிறார், விலகுவதாக தோன்றும். அதன் பிறகும் நீ தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பின்னர் ஒரு நாள் வரும், அப்போது நீ இதற்காக உட்கார வேண்டிய தேவையே இருக்காது. நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும், என்ன சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரி, உள்ளே அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அமைதி, அமைதி, அமைதி. மற்றதெல்லாம் இங்கே இப்படியே. தமது நெற்றி முன்னே சைகை செய்கிறார், நின்றுவிடும், உள்ளே நுழையாது. அதன் பின் சில ஆண்டுகளானதும் எப்போதும் என்றென்றும் தூய அமைதியில் நிலைத்திருக்க முடியும். ஆனால் ஆரம்பத்தில் சற்றே முயற்சி செய்ய தொடங்க வேண்டும். 2-3 நிமிடங்கள் போதும். மிக மிக எளிது இது. சிக்கலான ஒன்றை செய்ய முயற்சி தேவைப்படும். முயற்சி செய்யும் போதோ சாந்தமாக இருப்பது அரிது. சாந்தமாக இருந்து முயற்சி செய்வது சிரமம்தான். இவ்விஷயங்களில் நீ மிக மிக எளிமையோடு இருக்க வேண்டும், இயல்பாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஒரு நண்பனை கூப்பிட்டு கற்றுக்கொள்வதாக நினைத்து கொள்ளேன். நீ கூப்பிட கூப்பிட உனது அழைப்பினால் உந்தப்பட்டு அவன் வந்து விடுவான் இல்லையா? அதுபோல் அமைதியும் நிச்சலத்தையும் உன்னுடைய நண்பர்களாக ஆக்கிக்கொண்டு கூப்பிடேன். அமைதியே, 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 வருக வருக என்று. மௌனமாயிருப்பதற்கு மனம் கற்றுக்கொள்ள வேண்டும். கவனமாக, உன்னிப்பாக, அமைதியாக, இறைச்சல் போடாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேரிடையாக மனதை ஓய வைப்பது கடினமான காரியம், அது சாத்தியமில்லை.
ஏனென்றால் மனதிற்கு ஒரு சடப்பகுதி உள்ளது. அது ஓயாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஓர் யந்திரம் போல் அது திரும்ப திரும்ப சுழன்று கொண்டே இருக்கிறது. தான் பதிவு செய்து கொண்ட விஷயங்களை எல்லாம் அது மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டே இருக்கிறது. அதை நிறுத்துவதற்கு ஒரு விசை இருந்தாலன்றி அது ஓயாது. அதை ஓய வைக்க முயலுவதை விட நமது உணர்வை ஓர் உயர்ந்த தளத்திற்கு இடமாற்ற வேண்டும். சாதாரண மனதிற்கு மேல் உயர்த்த வேண்டும். இவ்வாறு ஒளியை நோக்கி உணர்வு திறக்கும் பொழுது அது மனதை அமைதியடையச் செய்கிறது. இந்த முறையினால் பெற்ற மன மௌனம் நிலையாக இருக்கும். அந்த உயர் தளத்தில் பிரவேசித்து விட்டீர்களானால் அதன்பின் நீங்கள் அதிலிருந்து சாதாரண நிலைக்கு திரும்பி வரவே மாட்டீர்கள். அந்நிலையில் புறமனமும் அமைதியாக இருக்கும். உயர்தள ஒளிக்காக ஆர்வமுறுவது ஒன்றுதான் உண்மையான தேர்வு ஆகும். உங்களுக்கு ஏதேனும் இடுக்கண் நேரும் பொழுது இந்த முறையை கையாளுங்கள். பரபரப்பும் கவலையும் கொண்டு தவித்து துடித்து அங்குமிங்கும் அலைய வேண்டாம். அலைய வேண்டாம் என்றது உங்கள் தலைக்குள்ளே அலைப்பாய வேண்டாம் என்றுதான் சொன்னேன். வெளியே அங்குமிங்கும் ஓடாதீர்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல என்று எனக்கு தெரியும். உள்ளே அலைப்பாயாதீர்கள் என்றேன். அவர் அவருடைய இயல்புக்கு ஏற்றவாறு தீவிரமான ஆர்வத்துடனோ அல்லது ஆழ்ந்த அமைதியினாலோ முழு முனைப்புடனோ அல்லது பரந்த உணர்வினாலோ அல்லது இவையெல்லாம் சேர்ந்தோ நீங்கள் அந்த பேரொளி உங்களுள் வருமாறு வேண்டி அழைக்க வேண்டும். பிறகு அதன் வருகைக்காக அமைதியோடு காத்திருக்க வேண்டும்.